ओम सदाशिव समारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तो पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्यप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः श्लोकं 218 218 134 पेज घटोदके बिम्बतत् कर्म बिम्बम् ट्यून सरिया वरला ओनर वाटी ट्राई पण्णा घटोदके बिम्बतमक्क बिम्बम् आलोक्य मूडो रविमेव मन्यते तथा चिदाभासमुपाधि संस्थम् प्रांत्याहिमित्येव जडोभिमन्यते போன கிளாஸ் அதோட டியூன் வந்து சரியா வரல அதனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க சில நேரத்தில் வார்த்தை வந்து மிக்ஸ் ஆகும்போது டியூன் வந்து மிஸ் ஆகும் சரியா அதனால மேக்சிமம் வந்து டியூனோட சொன்னால் ஒரு அழகாக இருக்குங்கிறதுக்காக முயற்சி சரியா ஓகே அப்போ வந்து இங்கே ஆச்சாரியர் வந்து பஞ்சகோஷ விவேக பற்றி சொல்லிட்டு இருக்கார் எதுக்கு பஞ்சகோஷ விவேகம் பற்றி சொல்கிறார் அப்படின்னா எந்த பஞ்சகோஷமானது அனாத்மாவா இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு எப்படி இருக்கு இந்த பஞ்சகோஷமானது ஆத்மாவா இருக்கிறது பஞ்சகோஷம்னா என்னன்னு இப்போ கேட்டுறாதீங்கோ என்ன நமக்கு எல்லாமே அது ஒரு இன்சல்ட் ஆயிடும் சரியா அதனால இப்போ அந்த பஞ்சகோஷம் எல்லா கிளாஸையும் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து இப்போ சொல்ல போறது இல்லை அப்போ அந்த அந்த பர்டிகுலர் மிஸ்டேக்கை தான் வந்து வேதாந்தமானது நீக்கிறது என்ன மிஸ்டேக் அப்படின்னா அகம் அனாத்மா இது அப்படிங்கிற அகம் இது பாவா நான் இந்த அனாத்மா அப்படிங்கிற தவறான அறிவு இருப்பதனால் அதனால வந்து என்ன ஆகிறது எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து ஒரு காலத்துல இருப்பேன் இன்னொரு காலத்துல இருக்க மாட்டேன் அப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் சம்சாரம்னு இவ்வளோ நாள் நம்ம குறிப்பிட்டோமோ அல்லது எதுலேருந்துலாம் நம்ம விடுபடுறதுக்கான முயற்சியானது தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோமோ ஒரு ஒரு கர்மா பண்ணும்போது ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம எதிர்பார்க்கறது என்னது வரக்கூடிய சந்தோஷமானது நிம்மதியானது நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டா ஆனா நமக்கு எப்படி அனுபவம் இருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு
கரெக்டா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம்ங்கிறது வந்து இந்த மிஸ்டேக்ங்கிறது பார்த்தோம், இந்த எரர்ங்கிறது பார்த்தோம், இந்த தவறான எண்ணெய் பத்தின அறிவுங்கிறது பார்த்தோம். அது ஏன் அப்படின்னு திரும்பி ஒரு கேள்வி கேட்டோம்னா அது வந்து எண்ணெய் பத்தின அறியாமை அஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட். புரியுது இல்லையா? அப்போ அந்த அஞ்ஞானத்தை நீக்கிட்டோமே ஆனால் இயல்பா வந்து அதோட கான்சிக்வன்ஸா இல்ல அஞ்ஞானம் நீங்கும் போதே இன்ஸ்டன்டா என்ன ஆகிறது அப்படின்னா அந்த அத்தியாசமும் கண்டென்ட் கம் என்ன பர்மனண்டா நீக்கப்படுறது. அதுதான் அஞ்ஞான அத்தியாச நிவர்த்தி அப்படிங்கறத சொல்றோம். அப்ப இந்த பஞ்சகோஷத்தை பத்தி விலாவரியா நம்ம பார்க்கும்போது பஞ்சகோஷத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகிறது அப்படின்னா இது நான் நான் வச்சுட்டு இருக்கேனே ஆனா என்னுடைய சுவாவம் எதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்றோம்னா யார் என்ன எதை பேஸ் பண்ணி பண்றோம்னா இந்த உபதேசத்தை பேஸ் பண்ணி பண்றோம். இந்த உபதேசம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்ருதியை பேஸ் பண்ணி இருக்கு, வேதத்தை மேல பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ கரெக்டா அந்த வேதாந்த விஷயம் வந்து நான் எதுங்கிறத தெல்ல தெளிவா எடுத்து சொல்றது கரெக்டா. அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மள பத்தி வச்சிருக்கோமோ அதை வந்து டிராப் பண்ணிட்டு இது இருக்கிறது டோட்டலா ஓன் அப் பண்றதுனா தொம்பத விசாரம். தொம்னா நான் அர்த்தம் கரெக்ட். துவம் அப்படின்னா நான்கிற பதத்துக்கு விசாரம் ஆத்ம விசாரம்னு அர்த்தம். அந்த துவம்பத விசாரத்துல வந்து இந்த பஞ்சகோஷ விவேகம் நம்ம பார்த்துட்டு வரோம். அது வந்து இப்போ கரெக்டா வந்து முடியக்கூடிய தருணத்துல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த கிளாஸ்ல அதை முடிச்சிருவோங்கிற ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்ச பிறகு என்னன்னா அடுத்த டாபிக் வரப்போறது அது என்னங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே. அப்போ இங்க அதே இந்த இத்தனை நேரம் நம்ம பேசின அந்த அத்தியாசம் அஞ்ஞானத்தை வந்து இங்க வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு உதாரணம் எடுத்து சொல்ற. நம்ம போன கிளாஸ்ல ஒரு பெரிய உதாரணம் ஒண்ணு பார்த்தோம். என்னது பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டி இருக்கு, அந்த இதுல வந்து இந்த பானை, இத பானைன்னு வச்சுப்போமே, கட்டோதகே கட உதகே, கட்டத்தில் அதாவது இந்த பானையில இருக்கக்கூடிய இந்த ஜலம் இருக்கு இல்லையா, இந்த ஜலத்துல வந்து சூரியனுடைய பிரதிபிம்பமானது நமக்கு தெரியுது. சின்ன வயசுல எல்லாம் விளையாடி இருப்போம், இங்க பாரு இங்க ஒரு சூரியன் இருக்கு பார், ஏ இங்க ஒரு சூரியன் அங்க ஒரு சூரியன் கரெக்டா. அப்படி ஒரு விளையாட்டு நம்ம என்ன ஆயிடுறது, அதே மாதிரி உதாரணத்தை இங்க எடுத்துக்கிறார். அப்போ பானையில இருக்கக்கூடிய அந்த ஜலம் அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய சூரியன் ரைட். இதுக்கப்புறம் என்னது அப்படின்னா என்ன, இதோடைய எதோடைய பிரதிபிம்பம் அது சூரியனுடைய பிரதிபிம்பம். அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் எதோடது, ஒரிஜினல் சூரியனுடைய பிரதிபிம்பம். சோ இங்க வந்து நாலு விஷயம் இருக்கு கரெக்டா. இந்த உதாரணத்தை பொறுத்த மட்டும் நாலு விஷயம் இருக்கு, நாலாக இருக்கிறது. ஒன்னு வந்து பானை கரெக்ட், அடுத்தது வந்து ஜலம், பானையில இருக்கக்கூடிய ஜலம், அந்த பானையில இருக்கக்கூடிய ஜலத்துல வந்து பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த ரெஃப்ளெக்டட் சூரியன், அதுக்கப்புறம் ஒரிஜினல் சூரியன் கரெக்டா. ஓகே. அப்போ வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா கடோதகே பிம்பம் அர்க்க பிம்பம் ஆலோக்கிய மூடகா ரவிமேவ மன்யதே ரைட்டா. போன கிளாஸ்ல இதை ஆரம்பிச்சோம், அதை இப்ப முடிச்சிடலாம். ரவிமேவ மன்யதே, அந்த பானையில அந்த ஜலத்துல தெரியக்கூடிய அந்த பிரதிபிம்பமானது அதுதான் சூரியன் முடிவு பண்றவன் மூடன் கரெக்டா. இது நமக்கு நேச்சுரலா இருக்கு கரெக்ட். ததா சிதாபாச உபாதி சம்ஸ்தம் பிராந்தியாகி மித்தியேவ ஜடோபி மன்யதே. அதே போல அங்க எப்படி அந்த தவறு நடந்து இங்க வந்து மூடன் அப்படின்னு சொன்னா லேட்டர் டிக்ஷனரியில பார்த்தேன்னா இடியட்டுன்னு இருக்கும் கரெக்டா. இங்க மூடம் அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா அன்குவாலிஃபைடு பர்சன், அன்இன்டெலிஜென்ட் பர்சன் சரியா, அன்இன்டெலிஜென்ட் பர்சன் இது இதுதான் இதுன்னு விவேகமற்றவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரி. ஆத்ம அனாத்ம விவேக ரஹித அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே போல இங்க அந்த பானைய ஸ்தூல சரீரமாகவும் அந்த பானையில இருக்கக்கூடிய ஜலத்தை வந்து சூக்ம சரீரமாகவும் அந்த உதாரணத்துக்கும் இப்போதுக்கும் ஒப்பிடுறோம். அதுக்கப்புறம் அங்க ஏற்படுற ஜலத்துல ஏற்படக்கூடிய பிரதிபிம்பம் வந்து சிதாபாசன் அல்லது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், இதை நம்ம படிச்சுட்டோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் எதோடைய ரெஃப்ளெக்ஷன்னா ஆத்ம சைத்தன்யம் வந்து அந்த ஒரிஜினல் சூரியன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ
இப்படி இந்த உதாரணத்தோடைய டிஸ்கிரிப்ஷன் இங்க என்ன அப்படின்னா எவன் மூடன் யாரு மூடன் அப்படின்னா சிதாபாசா உபாதி சம்ஸ்தம் பிராந்திய பிராந்திய அகம் அகம் இது ஏவ மன்யதே எவன் ஒருவன் நான் என்று தான் நான் ஒரு அர்த்தத்தை வந்து அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ நான் எவன் நினைச்சுக்கிறானோ எப்படி ரெஃப்ளெக்டட் சூரியனை தான் ஒரிஜினல் சூரியன் நினைத்துண்டானோ அதே போல ஆத்ம சைத்தன்யமானது சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிறது அதனால நான்கிற தன்னுணர்வு ஏற்படுறது அந்த சூக்ஷ்ம சரீரம் அதுல ஏற்படக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் தான் நான் அப்படின்னு முடிவு பண்றவன் மூடன் அதே எரரை வேற மாதிரி சொல்றாரு இப்போ ஏன் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம் உட்பட இதெல்லாம் எப்படி ஜட வஸ்து ஏன் ஜடம் தானா இயங்கக்கூடிய ஸ்வயமா இருக்கக்கூடியதுக்கான சக்தி அற்றது இது எல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் இதற்கு இது வேலை செய்யறதுக்கு இது இயங்கிறதுக்கு நான் என்று சொல்வதற்கு என்ன ஆத்ம சைத்தன்யம் ஆதாரமாக இருக்கிறது அப்போ எங்க தவறு நடக்கிறது யாரு அஜ்ஞானியா யாரு அஜ்ஞானியா அப்படின்னா எந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து ஆக்டிவேட் ஆகி நான் என்று சொல்ற அளவுக்கு அந்த ஜடமான சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்த சக்தியானது ஏற்படுறதோ அந்த தன்னுணர்வு ஏற்படுறதோ அதையே நான் என்று முடிவு பண்ணி அதனால என்ன ஆகுறது உடம்ப இருந்தா நான் இருக்கேன் உடம்புக்கு கஷ்டம்னா நான் எனக்கு கஷ்டம் உடம்புனா மனசையும் சேர்த்துக்கணும் கரெக்டா அப்போ மனசு துக்கப்பட்டதுன்னா எனக்கு துக்கம் பிசிக்கல் ப்ராப்ளம்னா எனக்கு ப்ராப்ளம் சரீரம் இருக்கிற மட்டும் நான் இருப்பேன் இல்லைனா போயிடுவேன் ஒரு நாள் போயிடணும் இப்படிலாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே எது எதனால இருக்கு அப்படின்னா நான் இந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சிதாபாசன் அப்படிங்கிற தவறான அறிவு எப்படி தவறுன்னு சொல் தெரியறது பிராந்தி அப்படின்னு சொல்ற எப்படி நமக்கு அந்த உதாரணத்துல ரெஃப்ளெக்டட் சூரியன் இது ஒரிஜினல் சூரியன் இல்லையே அப்படின்னு நமக்கு நேச்சுரலா புரிய வருமோ அதே மாதிரி இங்கேயும் இங்க நான் நான் இந்த மனசு புத்திய நான் என்று தவறாக குறிப்பிடுறது தவறுங்கிறது நமக்கு புரியணும் புரிஞ்சிருதுன்னா நான் எது அப்படிங்கிற விஷயத்துக்கு முழுசா போக்கஸ் பண்ணுவோம் அதனாலதான் அனாத்மாவுடைய விஷயத்தை நம்ம என்னதுன்னு எடுத்துக்காட்டி நிஷேதம் பண்றோம் அதை நிஷேதம் போன ஸ்லோகத்துல என்னங்கிறத பார்த்தோம் அனாத்மாங்கிறத நான்கிற அறிவை நிஷேதம் பண்ணி நான் ஆத்மான்னு கிளைம் பண்றதுதான் டிஸ்கிளைம் அண்ட் கிளைமிங் அல்லது ஓனர்ஷிப் அப்போ இங்க அதை தான் ஒரு உதாரணமா எடுத்து ரெண்டு ஸ்லோகத்துல உதாரணத்தை சொல்லி ரெண்டு ஸ்லோகத்தை ஆத்ம சைத்தன்யத்துடைய சொரூபத்தை சொல்லி இங்க கன்க்ளூட் பண்ற ஓகேவா அப்போ அஜ்ஞானியானவன் என்ன பண்ணுகிறான் சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம் எங்க சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அங்க சிதாபாசமானது நேச்சுரலா இருக்கும் ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன பார்த்தோம் சிதாபாசத்தை அல்லது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அல்லது சூக்ஷ்ம சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தில் கான்சியஸ்னஸை ரெஃப்ளெக்ட் பண்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அதனால ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் சொன்னாலும் சூக்ஷ்ம சரீரம் சொன்னாலும் இரண்டும் எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடியது பிரிக்க முடியாதது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் எப்பவும் சரியா ஓகே அப்போ அதை நான் என்று கருதுவதுதான் எல்லா விதமான பிரச்சனைக்கு சம்சாரத்துக்கு தவறுகளுக்கு காரணம் அதனால என்ன ஆகிறது எனக்கு புண்ணிய பாவம் கரெக்ட் எனக்கு வேற லோகம் எனக்கு ஜென்மம் எனக்கு மரணம் நான் ஒரு நாள் இங்க இருக்கின்றேன் அடுத்த ஜென்மால எங்க போக போறேனோ அப்படிங்கிற ஒரு நாள் இங்க இருந்து வேற ஒரு டிராவலுக்கு போற மாதிரி டிராவல் பண்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்புறம் கர்மா நான் வந்து கர்மம் கர்ம பலத்துக்கு நான் உட்பட்டவன் அப்படிங்கிற நான்கிற விஷயத்துக்கு தவறான முடிவு ஏற்பட்டதுனால ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் புரியுதா அப்போ திஸ் லோக்கலைஸ்டு ஏன் என்ன லோக்கலைஸ்டிங்க எது வந்து சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதோ அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் நான் எடுத்துக்கிறேன் புரியுதா அதுதான் இங்க மூடா அதனால நேச்சுரல் என்ன ஆகிறது அந்த அதோடைய குணாதிசயங்கள் சூக்ஷ்ம சரீர ஸ்தூல சரீரத்துடைய குணாதிசயங்கள்லாம் என்னுடைய குணாதிசயங்களா ஆயிடுறது அந்த எரரை ரிமூவ் பண்ணறதுக்கு தான் நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இருக்கோம்
இரநூத்தி 220 ஸ்லோகம் மட்டும் வந்துட்டோம்னா ஒரே விஷயத்துக்கு தான், இந்த அஜ்ஞான அதை அதையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அத்தியாசத்தை நீக்கிறது. அதனால கட உதகே அர்க்கபிம்பம் ததா சிதாபாசா உபாதிஸ்தம் ஜடஹ அகமிதி மன்யதே அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்றார். அப்போ கரெக்டா அது வந்துதான். அப்போ தேச கால, அப்போ இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எப்படி தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டது என்ன, அதுக்கப்புறம் மனசு வந்து ஒரு ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மா, இன்னொரு ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மா டிராவல் பண்றக்கூடிய விஷயம். மனசுக்கு உடம்புக்கு தான், மனசுக்கு கூட கிடையாது இன்ஃபேக்ட், இந்த உடம்புக்கு தான் எல்லா விதமான என்ன எல்லா விதமான ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பு அதுலேருந்து ஏற்படக்கூடிய சுக துக்கம் எல்லாமே இந்த சரீரத்துக்கு மட்டும்தான். இது எல்லாம் பிராந்தி. இந்த பிராந்தியை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த இதில் வந்து சொல்ல போகிறார். 219 சப்போஸ் யாராவது லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன், 34 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா, கிளாஸ் ஆரம்பித்து 15 நிமிஷம் தான் இருக்கு, போன ஸ்லோகத்தோடைய போன கிளாஸ்ல கடைசியா முடிச்சதோடைய சுருக்கத்தை பார்த்துட்டு இப்ப போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருக்கு, அதனால நம்ம புது இப்ப ஜாயின் பண்ணவா ஒன்னும் மிஸ் பண்ணல, அப்படியே கண்டினியூ பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 219 கடம் ஜலம் தத்கத் கடம் ஜலம் தத்கத கர்ம பிம்பம் கடம் ஜலம் தத்கத கர்ம பிம்பம் கடம் ஜலம் தத்கத மர்க்க பிம்பம் கடம் ஜலம் தத்கத மர்க்க பிம்பம் விஹாய சர்வம் விநிரீக்ஷமே விஹாய சர்வம் விநிரீக்ஷதேர்க்கம் விஹாய சர்வம் விநிரீக்ஷதேர்க்கஹ விஹாய சர்வம் விநிரீக்ஷதேர்க்கஹ விஹாய சர்வம் விநிரீக்ஷதேர்க்கஹ தடஸ்த ஏகத்ரிதயாவபாசகஹ தடஸ்த ஏதத்ரிதயாவபாசகஹ ஸ்வயம் பிரகாஷோ விதுஷாய ததா ஸ்வயம் பிரகாஷோ விதுஷாய ததா. சரியா, அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன, கட்டஹா எப்படி விதுஷஹா அப்படிங்கிறது, போன ஸ்லோகத்துல மூடஹா சொன்னாரு, இந்த ஸ்லோகத்துல விதுஷஹா சொல்றாரு. அப்போ விதுஷஹானா என்ன அப்படின்னா, யாரு வந்து சரியான அறிவுடையவன், சரியான அறிவை புரிஞ்சுக்கிறானோ, கரெக்டா கரெக்டா ஓகே. அப்ப எப்படி மூடஹா அப்படின்னு சொல்லும் போது, எது மூடஹா சொன்னோம், எது மூடத்துவம், எப்படி மூடத்துவம் ஏற்படுறது அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம் அல்லது ஸ்தூல சரீரம் இந்த உடம்பு மனசை வந்து நான் என்று கருதுவது மூடத்துவம்னு பார்ப்போம். இப்போ விதுஷா அப்படின்னா வைஸ் பர்சன் விவேகி அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி அந்த உதாரணத்துல திரும்பி உதாரணத்தை தான் சொல்றாரு, கடம் ஜலம் அர்க்கபிம்பம் விகாய சர்வம், எப்படி வந்து ஒரு விவேகி அறிவாளி என்ன பண்றானோ என்ன பண்றான் அப்படின்னா, அங்க சூரியன் எது அப்படிங்கிற விஷயத்துல வந்து என்ன, இந்த பானை சூரியன் கிடையாது, ஜலம் சூரியன் கிடையாது, ஜலத்துல ஏற்படக்கூடிய பிம்பமும் ஆக்சுவலா சூரியன் கிடையாது, சூரியன் அங்க இருக்கிறது அப்படின்னு நேச்சுரலா அது நமக்கு புரியும். அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம் இது எதுவும் உண்மையிலேயே நான் கிடையாது அப்படின்னு யாரு புரிஞ்சுக்கிறாளோ அவனே விதுஷா. அப்போ பானை இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப புரியும், பானை தனியா பானை இருக்கு, ஜலம் இருக்கு, ரெஃப்ளெக்ஷன் இருக்கு, ஓ இந்த ரெஃப்ளெக்ஷன் எங்க வருதுன்னு மேல பாத்துருவோம், அது ஈஸி. தத்கதம் ஜலத்தில், அந்த ஜலத்தில் பிரதிபிம்பிக்க கூடிய அந்த ரெஃப்ளெக்டட் சூரியன் உண்மையான சூரியன் இல்ல, இது வந்து அர்க்க பிரதிபிம்பம், சூரியனுடைய பிரதிபிம்பம்னு புரிஞ்சுட்டு சூரியன் எதுங்கிறது நம்ம டிரைவ் பண்ண முடியும். அந்த உதாரணத்துல அர்க்கஹா விநிரீக்ஷதே, விநிரீக்ஷதே அப்படின்னா என்ன, சரியான முறையில புரிஞ்சுக்கிறது, எது ஒரிஜினல் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது, அவனே விதுஷன் அப்படின்னு உதாரணம். அதே மாதிரி தடஸ்தா, தடஸ்தா அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் இங்க, அதே மாதிரி
அந்த சூரியன் ஒரிஜினல் சூரியன் இந்த அர்க்க பிம்பத்துக்கும் ரெஃப்ளெக்டட் சன்னுக்கும் ஜலத்துக்கும் பானைக்கும் எப்படி எந்த விதமான சம்பந்தம் கிடையாதோ தட்டஸ்தான அன்கனெக்டட் அல்லது அசங்கம்னு அர்த்தம். இன்னொரு கொஞ்சம் லிட்டரல் மீனிங் சொல்லணும்னா தட்டம் அப்படின்னா கரை, ஏரி கரை, நதிக்கரை, சமுத்திர கரை சொல்றோம்ல, இந்த கரையில நின்று இருந்தோம்னா சப்போஸ் அங்க நதியில ஏற்படக்கூடிய இல்ல சமுத்திரத்துல ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாறுதல் எல்லா விதமான விஷயம் எல்லாமே இது இந்த கரையில நின்று இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு காட்சியாக இருக்கும் அல்லது கரையில இருக்கக்கூடியவனுக்கு இது வெறும்னா ஒரு சாட்சியாக இருப்பான், கரெக்டா ஒரு விட்னஸ் ஆக இருக்கிறது. அதே மாதிரி அப்போ என்னதான் அந்த அந்த ஜலத்துல ஜலத்தை ஆட்டினாலும் பானைய உடைச்சிட்டாலும் அந்த ஜலம் வந்து கொட்டிட்டாலும் சூரியன் ஏதாவது பாதிக்குமா? எதுவும் பாதிக்காது. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து தட்டஸ்தான்னு குறிக்கிறது. ஏன் அப்படின்னா ஏதத்து திருத்தையா அவபாசகா, புரியுதா? ஏதத்து திருத்தையா அவபாசகா. அப்போ சூரியனுடைய பிரதிபிம்பம் ஜலத்துல தெரிந்தால் கூட சூரியன் ஒரிஜினல் சூரியன் அந்த ஜலம் இல்லாம போகும்போதோ இல்ல அந்த அந்த பானை உடைஞ்சு போகும்போதோ பானைக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா என்ன விஷயத்துக்கு என்ன ஆனால் கூட சூரியன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை, கரெக்ட்? புரியுது இல்லையா? ரெஃப்ளெக்ஷனுக்கு தான் பாதிப்பே தவிர ஒரிஜினல் சூரியன் எங்கேயுமே பாதிக்கப்படுவதில்லை. அதுக்கப்புறம் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அங்க ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனாலதான் நமக்கு பானைன்னு இருக்கிறது தெரியுது, ஜலம் இருக்கிறது தெரியுது, சூரியனுடைய பிரதிபிம்பமும் அங்க தெரியுது, கரெக்டா? அது இதுக்கு பேரு வி நிரீக்ஷதே, இப்படி வந்து அலைசி ஆராயுது. இது வந்து கடஹா, கடம் ஜலம், தர்து கதம் அர்க்கபிம்பம் விஹாய சர்வம் வினிரிக்ஷதே அர்க்கா, அதுதான் இப்போ பார்ப்போம். அப்போ தட்டஸ்தா ஏதத் த்ரியா ஏதத்து த்ரிதயா அவபாசகா, இந்த மூணுத்தையும் ஒளிர் செய்யப்பிக்கிறது. அதே மாதிரி ஸ்வயம் பிரகாஷோ விதுஷா யதா ததா அப்படின்னு சொல்ற, அதே மாதிரி என்ன ஆகிறது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரமும் சரி அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் சரி இந்த ஸ்தூல சரீரமும் சரி இது எல்லாம் எப்படி இருக்கிறது? இது எல்லாமே இருக்கிறதுக்கு எது பிரகாஷ தத்துவமா இருக்கு அல்லது எது சைத்தன்யமா இருக்கு அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம் அல்லது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். நம்ம என்ன படிச்சோமோ அதை ஒரு உதாரணமா இப்போ சொல்லிட்டு இருக்க, கரெக்டா? ஆல்ரெடி நம்ம ரிகலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரத்துக்கு என்ன ஆனா கூட சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன ஆனால் கூட அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸுக்கு என்ன ஆனால் கூட ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஆத்ம சைத்தன்யத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தட்டஸ்தா அசங்கா நிசம்பந்தா, புரியுதா? ஓகே. அப்போ தட்டஸ்தா ஏதத் த்ரியாவபாசகே, ஏசத் த்ரிய அவபாசகா ஸ்வயம் பிரகாஷா. அப்போ இதுல என்ன புரியுறது? நான் இந்த சரீரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த உதாரணத்திலேயே நமக்கு டெமாலிஷ் ஆயிடணும். இப்ப நான் எது அப்படின்னா நான் அப்படிங்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை ஒளிர் செய்து அதை இருக்கிறது அப்படிங்கறத வந்து காட்டி கொடுக்கறது அப்படிங்கறது வந்து ஆத்ம சைத்தன்யம். அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன ஆனால் கூட இதுக்கு பிசிக்கலா ப்ராப்ளம் வந்தாலும் மென்டலி ப்ராப்ளம் வந்தாலும் என்ன அதையும் ஒளிர்ச்செய்யப்பிக்கிறது ஆத்ம சைத்தன்யம். ஆனா இதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கான்னா இல்ல, அதுதான் போன ஸ்லோகத்துல பார்த்தோம். எது வந்து மிஸ்டேக், எது மூடத்துவம் அப்படின்னா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் தான் நான் புரிஞ்சுட்டு தவிக்கிறது. அப்ப எங்க சம்சார நிவர்த்தி ஆகிறது? நான் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் இல்லை, நான் ஆத்ம சைத்தன்யம் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும், கரெக்டா?
அப்ப என்ன ஆயிடுறது அப்படினா எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் இந்த உடம்பு மனசுனால என்னெல்லாம் எனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு என்னெல்லாம் எனக்கு எப்படி எல்லாம் நான் தவிக்கிறேனோ இதெல்லாம் நான் தவிக்கிறேனோ அதெல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் எனக்கு இல்ல அப்படினு புரிய வரும் அப்ப இந்த லோக்கலைஸ்டு ஃபீலிங் இது வந்து நான் இதற்கு உட்பட்டவன் இந்த கன்ஃபைன்மென்ட் இது வரையறைக்கு உட்பட்டவன் எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா குறைபாவனா என்ன எல்லாமே லோக்கலைசேஷன் லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த சவரனால தான் அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உதாரணத்தை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு என்ன உதாரணம் எப்படி கொடுத்திருக்கிறது அப்படினா இங்க என்ன இங்க கீழே பார்க்காத தண்ணில பார்க்காத சூரியன் தெரியணும்னா மேலே பாரு இப்ப நம்ம சூரியன் என்ன எது சூரியன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இருக்கும் உதாரணத்துல எடுத்துட்டோம்னா ரொம்ப சுலபம் கரெக்ட்டா இதுதான் இதுதான் வந்து நீங்க எடுத்துக்கிறதுனா ஆமா கிளாஸ் உங்களுக்கு காப்பி பண்ணுமா அப்போ உதாரணத்துல வந்து சூரியன் தனி பிரதிபிம்பம் தனி ஜலம் தனி அந்த பாத்திரம் எல்லாமே தனித்தனியா இருக்கு கரெக்ட்டா அப்ப வந்து என்ன இது பார்க்கிறது பதிலா அங்க பாருன்னு ஈஸியா சொல்லிடுவோம் அதே மாதிரி என்ன இந்த ஆத்ம சைதன்யத்தையும் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் சொல்றாரே இதோ பாருன்னு காட்டி குடிக்க முடியுமா அவ்வளவு சுலபமா இருந்தா எதுக்கு சொல்லணும் இல்லையா அப்படி காட்டி கொடுக்க முடியாது அதற்கு தான் அதை காட்டி கொடுக்கற மாதிரி தான் இந்த மொத்த குரு சாஸ்திர டீச்சிங் ஆனது நமக்கு அமையிறது கரெக்ட்டா அப்ப என்ன பண்றோம் அதனால சரீரத்ரயம் அனாத்மான்னு சொல்றோம் சரீரத்ரயம் சொல்றோம் அவஸ்தாத்ரயம் சொல்றோம் பஞ்சகோஷ விலக்ஷணா சொல்றோம் இதெல்லாம் எதை காட்டி கொடுக்கிறது அந்த உதாரணத்துல எப்படி கண்ணால இது ரிஃப்ளெக்டட் இது ஒரிஜினல் அப்படினு பார்க்கப்படுறதோ அது வந்து இந்த டீச்சிங் நமக்கு இந்த விசாரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது புரியுது இல்லையா அப்போ அதனால தான் என்ன பண்றோம் அப்படினா இங்க பாரு நான் 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 எங்க தெரியிறது உனக்கு நான்ங்கிறது வந்து ஜாக்ரத சொப்ன அவஸ்தா நான்ங்கிறது எங்க குறிப்பிடுறோம் முக்கியமா டாமினண்டா இருக்குது ஜாக்ரத அவஸ்தால விழிப்பு நிலையில அங்க வந்து நான் நான் சொல்லிட்டு இருக்கோம் அங்க வந்து மைண்ட் பாடி எல்லாமே இருக்குது அதே மாதிரி சொப்னம் சொப்ன அவஸ்தால வந்தியோ அங்க ஒரு பிரபஞ்சம் இருக்குது அங்கேயும் நான் நான் இருக்கோம் சரி அப்போ அதுதான் நான் அப்படின்னு ஆயிடுத்துனாக்க சுஷுப்தி அவஸ்தாலையும் நான் இருக்க கூடாதப்போ சுஷுப்தி அவஸ்தால நான் இருக்க கூடாது பேஸ்ட் ஆன் தி ராங் கன்க்ளூஷன் ராங் நோஷன் என்ன சுஷுப்தி அவஸ்தால ஐ ஷுட் நாட் பி தேர் ஏன்னா இந்த பாடி மைண்ட் நான் வச்சுட்டு இருக்கேன் கரெக்ட் ஆனா சுஷுப்தி அவஸ்தா டீப் ஸ்லீப்ல என்ன ஆகுறது சுஷுப்தி அவஸ்தால என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த பாடி மைண்ட் எல்லாமே ஃபுல்லா ரிசால்வ் ஆயிடுறது ஃபுல்லா ரிசால்வ் ஆயிட்டு என்ன டெம்பரரியா த சென்ஸ் ஆஃப் ஐ ஆம் திஸ் பாடி மைண்ட்ங்கிற அந்த நோஷன் இல்லாம போகிறது கரெக்ட் அப்ப நான் பாடி மைண்ட் தான்ங்கிற ஃபேக்ட் வந்து கரெக்ட்னா ஐ ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் இன் சுஷுப்தி அவஸ்தா கரெக்ட்டா அப்போ ஆனா என்ன பண்றோம் ஆக்சுவலா என்ன ஃபேக்ட் நமக்கு என்ன அனுபவத்துல இருக்கு விழித்த பிறகு நன்னா தூங்கினே என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியறது நம்மளால தூங்கறச்சே நீ இருந்தியா அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது இருந்தேனே நான் தான் தூங்கிட்டு இருந்தேனே அப்போ தூக்கத்தை அந்த நத்திங்னஸ் அந்த பிளாங்க்னஸ் அனுபவிக்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அல்லது இந்த பாடி மைண்ட் ரிசால்வ் ஆனது இல்லாம இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அங்க ஏற்பட்டிருக்கு சோ அங்க சுஷுப்தி அவஸ்தா வச்சு இந்த டீச்சிங் என்ன பண்ணுவோம்னா இங்க பாரு சிதாபாசா ஜாகிரத் சொப்னத்துல தான் அது ப்ராமினா இருக்கிறது அது நீயா இருக்க முடியாது இது வந்து வெறும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் புரியுது இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த உதாரணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இந்த உதாரணத்தை யூஸ் பண்ணி தட்டஸ்தா ஏ தத்து த்ரய அவபாசகா ஸ்வயம் பிரகாஷா விதுஷா யதா அப்போ இந்த விவேகி யாரு வந்து இந்த படிப்புக்கு வந்திருக்காரோ நிரீக்ஷியத்து யாரு வந்து விசாரம் பண்ணி தான் யாரு ஸ்வப்பிரகாஷா
ஸ்வயம் பிரகாஷா நானே இந்த சைத்தன்ய தத்துவம் அப்படின்னு யாரு தெளிவா புரிஞ்சுக்கிறானோ அவனே விதுஷா அவனே விவேகி அல்லது நம்மளும் நான்கிற இந்த தவறான எண்ணத்தை வந்து சரியான முறையில புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்க போன ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்துடைய தாத்பரியம் அப்ப இப்போ இந்த நான்கிறத நான் வச்சுட்டு இருக்கிறது இல்லைன்னா நான்கிறத யாரு என்ன அப்படிங்கிறது வந்து 220 தேகம் தியம் சித் பிரதிபிம்பமேவம் प्रसृज्य बुद्धौ निहितं गुहायां द्रष्टारमात्मानमखण्डबोधम् सर्वप्रकाशं सदसद्विलक्षणम् அப்போ என்ன புரியறது இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அழகா அந்த உதாரணத்துடைய எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்றாரு இப்போ இப்போ நமக்கு ஆக்சுவல் டீச்சிங்க்கு வர என்னது தேகம் அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம்னா நாலாவது வரியில வந்து அல்லது ரெண்டாவது லைன்ல 221ல ரெண்டாவது லைன்ல ரெண்டாவது பாதத்துல உமாம் உமான் அப்படின்னு இருப்பாரு உமான் உமான் விஜ்ஞாய உமான் உமான் அப்படின்னா யாரு வந்து மூடன்னு குறிப்பிட்டோமோ யார வந்து விதுஷான்னு குறிப்பிட்டோமோ யாரு வந்து இந்த விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வரானோ ஒன் பர்சன் அர்த்தம் அல்லது சாதகன் அர்த்தம் முமுக்ஷுன்னு அர்த்தம் சரியா சரி யாரு விதூஷனோ விதூஷன் விதா விஜானியா எப்படி தெரிஞ்சுக்கிறா அப்படின்னாக்க தேகம் தியம் சித் பிரதிபிம்பம் ஏவம் விசுஜ எப்படி பிரிக்கணும் இத தேகம் விசுஜ தியம் விசுஜ சித் பிரதிபிம்பம் ச விசுஜ என்னது எந்த மூணு விஷயம் பார்த்தோமோ எதை பார்த்தோம் ஸ்தூல சரீரம் அது தேகம் தியம் அப்படின்னா எதை குறிக்கிறது ஸ்தூல சரீரம் அதற்கு சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்து தியம்ங்கிறது குறிப்பிட்டிருது சித் பிரதிபிம்பம் தான் சிதாபாசம் அல்லது ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் புரியுதா இங்க விசிறிஞ்சிய அப்ப எப்படி நம்ம இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கறத எப்படி பண்ணணும்ங்கிறத வந்து அழகா இங்க சொல்றாரு முன்னாடி வந்து இந்த நிஷேதம்னு ஒரு விஷயத்த பார்த்தோம் அதே தான் இங்க எடுத்து சொல்றாரு தேகம் விசிறிஞ்சிய ஏவம் அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க ஏவம் அப்படின்னா இந்த ஏவம்ங்கிற சொல் வந்து இப்படி இந்த இன் திஸ் மேனர் இந்த உதாரணத்தை பார்த்த மாதிரி எப்படி உதாரணத்தை வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதுதான் சூரியன் இது சூரியன் அல்ல இது பிரதிபிம்பம் தான் அப்படின்னு எப்படி நம்ம அங்க புரிஞ்சுட்டோமோ இந்த டீச்சிங் மூலியமா இந்த பஞ்சகோஷ விவேக இந்த விஷயத்த மூலியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேகம் விருஷ்ஜிய எது விருஷ்ஜிய அப்படின்னா இந்த தேகம் நான் என்கிற எண்ணத்தை விடுறது தேகத்தை விசிஞ்ச அப்படின்னா லிட்டரலா பார்த்தோம்னா தேகத்தை விடுறதுன்னு அர்த்தம் தேகத்தை விட்டுடு தியம்னா சூல சூக்ம சரீரத்தை விட்டுடு அந்த கரணத்தை விட்டுடு அப்படி சொல்றது அப்ப தேகத்தை விட்டுடு அப்படின்னா என்ன ஆயிடும் தேகத்தை எப்ப விட முடியும் தேகத்தை எப்ப விட முடியுமா அப்படி சொல்லாதீங்கோ சாயங்கால வேலை இல்லையா சந்திகால வேலை அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேகம் விருசிஜ அப்படிங்கிற சொல்லுக்கு தேகம் நான் என்கிற எண்ணம் தேக அபிமானம்னு பேர் தேக அபிமான விருசிஜ்ய கரெக்டா தேக அபிமான விருசிஜ்ய டிஸ்ஓன் பண்ணு நான் இந்த உடம்பு இந்த பிசிக்கல் பாடி நான்கிறத வந்து டிஸ்ஓன் பண்றது எப்படி அறிவுல இன்டலெக்சுவலா தேகம் பிரசிஜ்ய அப்புறம் என்னது தியம் பிரசிஜ்ய சூக்ஷ்ம சரீர அபிமானத்தை விடு விடுவது மூலியமாக தியம் பிரசிஜ்ய டிசோன் பண்றது இந்த மனசு நான் அப்படின்னு ஒரு நான் நோஷன் வச்சிருக்கேன் இல்லையா ஐடியா அதை வந்து விடுறது திய அல்லது சூக்ஷ்ம சரீர அபிமான
அதுக்கப்புறம் என்னது வேணுன்ட்டு பிரிச்சு சொல்ற சித் பிரதிபிம்பம். இங்க உள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கே இந்த உடம்புல மட்டும் அப்படியே ஸ்புரிக்கிறது எல்லாவற்றையும் இது இருக்கே அந்த சிதாபாசம் தான் நான். அதையும் அந்த அபிமானத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், உடம்பு பிசிக்கல் பாடி நான் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் நான் இல்லை, பிரதிபிம்ப சைத்தன்யம் நான் இல்லை, அப்ப நான் யாரு அப்படின்னாக்க பிம்ப சைத்தன்யம் விஜானாகி, நான் ஆத்ம சைத்தன்யம். எது வந்து எந்த எது பிம்ப சைத்தன்யம் எந்த ஆத்ம சைத்தன்யம் எல்லாமாக நீக்கமர நிறைந்து எல்லா இடத்திலும் இருக்கிறதோ சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த உடம்பு மனசுக்கும் சச்சிதானந்தமாக இருக்கிறதே, இந்த உடம்பு மனசுக்கும் சாட்சியாக இருக்கிறதே அந்த பிம்பம், அந்த சைத்தன்யம் பிம்ப சைத்தன்யம் அகம் என்று ஓன பண்ணணும். அப்ப தொம்பத விசாரம் என்னது, அனாத்மா எது, மனசு உடம்பு அதெல்லாம் ஜடம்னு சொன்னார். இந்த மனசு உடம்பாதிகள் எல்லாமே அனாத்மாவாக இருக்கிறது. அந்த அனாத்மா நான் என்கிற எண்ணத்திலிருந்து நான் பிம்ப சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் என்று ஓன பண்றது, அதை டிசோன் பண்ணி இது ஓன பண்றது அறிவுல புரிஞ்சுக்கிறது. இதுதான் கீழே தண்ணியில பார்க்காத சூரியனை இது சூரியன் அல்ல அதுதான் சூரியன் அப்படிங்கிற காட்டி கொடுக்கறது வந்து அது சிம்பாலிக்கா சொல்லப்படுறது. இங்க வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரியும் அறிவுல. இங்க பாரு, இதை நீ நினைச்சுட்டு இருக்க நீன்னு, இதை நீ இல்ல நீ என்ன அப்படிங்கறது வந்து திரும்பியும் இதுன்னு அதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது சொல்ல போறாரு. சுசூக்ஷ்மயா அப்படின்னு சொல்ல போறாரு. ஏன்னா இது நீ இல்லை இது நீ இல்லைன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம என்னெல்லாம் நமக்கு அனுபவத்துல இருக்கிறதோ அது நீ இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது முடியுமா? அப்ப நான் எது அதையும் அனுபவத்துல நம்ம எதிர்பார்ப்போம். எதை எதை கொண்டு எவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றானோ அந்த அனுபவிக்கின்றவன் அகம், அந்த அனுபவிக்கின்றவனை அனுபவிக்க முடியாது அப்படிங்கறத வரப்போறது பாக்கலாம் சரியா? அப்போ அதே மாதிரி அதுதான் இந்த உதாரணத்துடைய என்ன லிமிட்டேஷனுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல இருந்து எப்படி வந்து திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எது தாத்பரியங்கிறத வந்து நம்ம டிரைவ் பண்றோம். திரும்பியும் சொல்றேன், இந்த உதாரணத்தை வந்து நிறைய அதிகமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆத்மா எங்கேயோ வெளியில இருக்கு, ஆத்மா உள்ளுக்குள்ள இல்ல அப்படிலாம் நம்ம புரிஞ்சக்கூடாது. ஆப்னோதி இது ஆத்மா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது ஆத்மா. இந்த சரீரம் அப்படி சூக்ஷ்ம சரீரத்திலையும் அது பிரதிபிம்பிக்கிறது. அந்த எல்லா சர்வ வியாபி சர்வகத ஆத்மா நான் என்று புரிஞ்சுக்கிறது தான் இங்க விஷயம். இதனால என்ன ஆகிறது, என்னெல்லாம் எனக்கு லிமிட்டேஷன்ஸ் என்ன என்னெல்லாம் எனக்கு குறைபாடுகள் நான் என்கிற விஷயத்தில், அகம் அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் குறைகள் நான் ஏற்றி வைத்திருக்கிறேனோ அந்த குறைகள் எல்லாம் நீங்கி அகம் அகம் என்று தெளிவா இருக்கிறது இருக்கிறபடி புரியும். புரியுறது இல்லையா? ஓகே. அப்போ அப்போ அந்த ஓசி எப்படி அப்படின்னா, சாட்சி சைத்தன்யம் எப்படி அப்படின்னா, குஹாயாம் புதௌ புத்தௌ நிகிதம். அந்த சாட்சி சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யத்தையும் அந்த பிம்ப சைத்தன்யம் புத்தௌ நிகிதம் குஹாயாம், யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு நம்ம இந்த மந்திரத்துல கேட்டிருப்போம். யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படிங்கறத பாத்துக்கோம் இல்லையா? அதே மாதிரி ரதம் பிபந்தோ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமே பரார்த்தே சாயா தபோ பிரம்ம விதோ வதந்தி பஞ்சாக்ஞயோஹோ ஏச த்ரிணாச்சிகேதாஹ அப்படின்னு கட்டோபனிஷத்துடைய மந்திரம். எது எங்க ஆத்ம சைத்தன்யத்தை ரிகக்னைஸ் பண்ண முடியும்னா, எங்க பிரதிபிம்ப சைத்தன்யம் சூக்ஷ்ம சரீரம்லாம் எங்க அவனுக்கு இருக்கிறதோ அங்க கூட அங்க அதே இடத்துல ரிகக்னைஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ரிகக்னைஸ் பண்றதுனாலேயே தான் இது ஆத்ம சைத்தன்யம்ங்கிறது வந்து நமக்கு புரிய வருது. அது மாதிரி குஹாயாம் புத்தௌ நிகிதம், எது என்னுடைய புத்தி, புத்தி அப்படின்னா இந்த இடத்துல அந்தக்கரணத்தை குறிப்பிடுறது. மொத்த அந்தக்கரண குகை, குகை அப்படின்னா அதோடைய இருப்பிடம், ஹிருதய குகம் சொல்றோம் இல்லையா, அதோடைய கோலகத்தையும் குறிக்கிறது. புத்தௌ குஹாயாம் அங்கேயும் அது பர்வேட் ஆகிறது, அங்கேயும் வியாபித்து இருக்கிறது, ஹிருதயத்தை வியாபித்து எல்லா அந்த கரணத்தையும் அது
ஒளிர் செய்ய பிக்கிறது இல்லுமின் பண்றது அந்த கரணம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சைத்தன்ய வஸ்து வேணும் அந்த சைத்தன்ய வஸ்து தான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஆத்ம சைத்தன்யம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு திரஷ்டாரம் திரஷ்டா அப்படின்னு படிச்சிருந்தோம்னா அது தப்பு இங்க திரஷ்டாரம் ஆத்மான அப்படின்னு படிக்கணும் திரஷ்டா திரஷ்டகனா என்ன அர்த்தம் அவஸ்தாத்ரய சாட்சி அவஸ்தாத்ரய சாட்சினா உங்களுக்குலாம் இப்போ அப்படியே ஈஸி ஈஸி க்வெஸ்சன் ஆயிடும் இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு ஆயிரம் தடவை சொல்லியிருப்போம் கரெக்டா அவஸ்தாத்ரய சாட்சி எது அவஸ்தாத்ரய சாட்சி ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தாக்கு எது சாட்சியாக இருக்கிறதோ ஜாகிரத்தை தெரிய வைக்கும்பாரு சொப்ன அவஸ்தாவை தெரிவிக்குமாறு சுஷுப்தியையும் உணர வைக்குமாறு அவஸ்தாத்ரய சாட்சி சைத்தன்யம் அது திரஷ்டாரம் அதுதான் ஆத்ம சைத்தன்யம் அல்லது எந்த அவஸ்தாக்கும் அது உட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது கரெக்டா ஆத்மானம் ஆத்மானம் அப்படின்னா அதுதான் உண்மையான நான் மேலான அகம் அப்படின்னு குறிப்பிடுறதாங்க அதுக்கப்புறம் என்னது அகண்ட போதம் அகண்ட போதம் ஏன் இங்க அகண்ட போதம்னு சொல்றாரு அப்படின்னா அகண்ட போதம் அகண்டம் அப்படின்னா பிளவுபடாமல் அன்டிவைடட் நிர்விகல்பா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அது லிமிட்டட் டு தி அந்த மைண்ட் அந்த சூக்ம சரீரம் சூக்ம சரீரம் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஆத்ம சைத்தன்யத்துடைய வியாபகம் அப்படி இருக்கும் அங்க ரெஃப்ளெக்ட் ஆகிறது டிபெண்ட் ஆன் தி ரெஃப்ளெக்டட் மீடியம் புரியுதா அதுக்கப்புறம் எப்படி இங்க ஒரு ஒரு சூக்ம சரீரம் இருக்கும் ஒரு ஒரு ரெஃப்ளெக்டட் அநேகமா இருக்கிறது புரியுதா ஆனா பிம்ப சைத்தன்யம் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எப்படி அன்டிவைடட் கான்சியஸ்னஸ் நிர்விகல்பா அகண்டம் அப்புறம் எப்படி சர்வ பிரகாஷா சர்வ பிரகாஷா சர்வ பிரகாஷா அப்படின்னா எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கிறது எல்லாமே இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சைத்தன்யம் சித் சித் வஸ்துவாக இருக்கிறது அப்போ மனசு புத்தி என்ன அகங்காரம் சித்தம் ஸ்தூல சரீரம் இது எல்லாவற்றையும் இருக்கிறதும் இது எல்லாவற்றையும் ரிசால்வ் ஆகி இது எல்லாம் இப்போதைக்கு இல்லாம இருக்கிறதுன்னு சொல்றதுக்கும் ரெண்டுவற்றையும் பாவ அபாவா ரெண்டு விஷயம் ரெண்டு ஸ்டேட்டையும் பிரகாசிக்க வைக்கக்கூடியது சர்வ பிரகாஷா இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா இந்த உடம்பு மனசு மட்டும் இல்ல என்டையர் பிரபஞ்சத்தை இது பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஆப்னோதி ஆத்ம சைத்தன்யம் இல்லையா அந்தராத்மா எல்லாவற்றுக்கும் இதுதான் சப்ஸ்டன்ஸ் ஆக இருக்கிறது அதுக்கப்புறம் என்னது சத் அசத் விலக்ஷணா எது சத் அது அசத் அப்படின்னா காரிய காரண விலக்ஷணா புரியுறது இல்லையா எல்லா எல்லாமே இந்த உடம்பு எடுத்துட்டோம்னா மனசுன்னு எடுத்துட்டோம்னா என்ன பார்த்தோம் தத்துவ போதத்துல இது எல்லாமே காரணம் சூக்ஷ்மம் அதுல இருந்து ஸ்தூலம் வந்திருக்கிறதுன்னு பார்த்தோம் கரெக்டா அப்போ காரணம் இருக்கு அதுல இருந்து இது காரியமா வந்திருக்கிறது எல்லாமே ப்ராடக்டா இருக்கிறது அப்போ ஆத்ம சைத்தன்யம் காரணமும் கிடையாது அதுல இருந்து வந்திருக்கிற காரியம் ப்ராடக்டும் கிடையாது சத் அசத் விலக்ஷணா எப்படி பஞ்சகோஷ விலக்ஷணா சொல்றோமோ அதே விஷயத்த காரிய காரண விலக்ஷணா சத்துன்னா காரியத்தை குறிக்கிறது அசத்துன்னா காரணத்தை குறிக்கிறது காரண காரிய விலக்ஷணா இந்த ஒரு டாபிக் தான் ஆத்மா வந்து காரணமும் இல்ல காரியமும் அல்ல புரியுது இல்லையா அப்படிப்பட்ட ஆத்மா தான் உமாம் விஜானாகி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது 221 நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அந்தர்பஹிஷ் சூன்யம் அனன்யம் ஆத்மனஹ அந்தர்பஹிஷ் சூன்யம் அனன்யம் ஆத்மனஹ விஞ்ஞான சம்யக் நிஜ ரூபமேதத் உமாம் விபாப்மா விரஜோ விமிருத்யுஹ நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம்
இது வந்து எங்க இருந்து எடுத்துக்கறாருன்னா ஆச்சாரியார் என்ன முண்டக உபநிஷத்துல வரக்கூடிய என்ன 1 1 ஆறாவது மந்திரம் எத்ததத்ரேஷ்யம் அக்ராக்யம் அகோத்ரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ் ஸ்ரோத்ரம் தத் அபானி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத் அவ்யயம் யத் பூதயோனிஹி பரிபஷ்யந்தி தீராஹ அப்படிங்கிற முண்டக உபநிஷத் மந்திரத்துல வந்து எடுத்துட்டு ஆத்ம லட்சணத்தை வந்து அழகா சொல்றாங்க என்னது அப்படின்னா எது ஆத்மாவா ஆத்மானா எது என்ன எதுக்கு எது வந்து திருஷ்யம் கிடையாதோ எது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாதோ எது வந்து ஒரு வர்ணமோ கோத்திரமோ கிடையாதோ எது வந்து ஸ்தோத்திரம் எது வந்து பார்க்கப்படுகிறதோ எது வந்து கேட்கப்படுகிறதோ எது வந்து ஆத்மா கிடையாது அப்புறம் என்னது எது ஆத்மாவா அப்படின்னா நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷம் அப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன எப்படியா இது வந்து எட்டர்னல் நித்யம் 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 அப்படினா காலத்துக்கு உட்படாதது காலத்துக்கு உட்படாதது ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எது காலத்துக்கு உட்படாதாம இருக்கு காலம் இல்லனா எது இருக்கும் அப்படினு யோசிச்சு பாருங்க காலம் எல்லாம் முடங்கும் போது எது இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கலாம் புரியுதா சயின்ஸ் ஒண்ணும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் பிக் பேங் தியரி மட்டும் வந்திருக்கான் இந்த பிக் பேங் தியரினா பிக் பேங்க்கு முன்னாடி ஒண்ணு இருக்கணும்ல அதுதான் புரியுது இல்லையா அப்போ என்ன இங்க நித்தியம் அப்படினா எது கால டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு எது சத்தியமோ அது உபநிஷத் டைரக்டா சொல்லிட்டு போறது ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா இந்த ஒரு லைன் போடு தேசகாலம் எப்படி வந்தது எதுல இருந்து வந்தது அப்படினா ஆத்மா பிரம்ம ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்ண போறோம் வரக்கூடாது 120-130 ஸ்லோகத்துல அகம்னு கன்க்ளூட் பண்ண போறோம் என்னிடத்துல இருந்து தான் தேசம் காலம் எல்லாம் தோன்றி இருக்கிறது அப்ப தேசம் இருந்தாலும் காலம் இருந்தாலும் நான் அப்படிங்கிற விஷயம் ஆத்ம சைதன்யம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் நித்யம் நாட் லிமிட்டட் பை டைம் டைம் வைஸ் லிமிட்லெஸ்னஸ் காலத்தினால உட்படாத ஒரு விஷயம் காலத்திற்கு உட்படாத ஒரு விஷயம் கால அதீதம் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா அதேதான் நித்யம் அப்புறம் என்னது விபும் அதே முண்டக மந்திரத்துல வருது விபும் அப்படின்னா என்னது விபும் அப்படின்னு சொல்றது வந்து விவிதே பாதி இது விபும் எது வந்து எல்லாமாகவும் இருக்கிறதோ அது விபு ஒரே வஸ்து பலதாக இருக்கிறதோ அது விபு விவிதே பாதி இது விபு எப்படி ஒரே வஸ்து பலதாக இருக்க முடியும் லலிதா ஜுவல்லரி போய் பாருங்கோ என்ன எல்லா கோல்டு இதுலயும் வந்து என்ன நானே கோல்டுன்னு சொல்லிட்டேன் பாருங்க எல்லா நகையும் எல்லா ராக்கிலையும் எல்லா ஷெல்ஃபிலையும் எல்லா ஃப்ளோர் ஃப்ளோரா எல்லா ஃப்ளோர் ஃப்ளோரா பலதாக டிசைன் டிசைனாக வெயிட் எல்லாம் மாறும் டிசைன் எல்லாம் மாறும் என்ன அதோடைய கிராம் மாறும் அதான் வெயிட் இல்லையா கிராம் வெயிட் வேற என்ன எல்லாமே மாறி இருக்கும் எல்லாமே சிலதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும் சிலது கொஞ்சம் எதுவா இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாத்தோடைய சப்ஸ்டன்ஸ் என்னது ஏக கோல்டு புரியுறதா அப்ப விபுனா புரியுறதா எது வந்து இன்ஹெரண்டா எது வந்து எல்லாத்தோடைய சப்ஸ்டன்ஸ் ஆக இருக்கிறதோ புரியுறதா ஓகே என்ன அது விபு அப்புறம் என்னது சர்வகதம் சர்வகதம் விபு இப்படி சேர்த்து படிச்சோம்னா கரெக்டா நமக்கு இது வரும் சர்வகதம் அப்படின்னா ஆல் பர்வைடிங் சர்வ வியாபகம் எல்லாமாகவும் எல்லா இடத்திலையும் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கக்கூடியது புரியுறதா அப்போ ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யம் எப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய வியாபகம் எந்த அளவுக்கு இருக்கு அந்த சூக்ம சரீரம் அளவுக்கு தான் அதோடைய வியாபகம் கரெக்டா அதோடைய சூக்ம சரீரம் அளவுக்கு தான் வியாபகம் ஆனா அது லோக்கலைஸ்டா இருக்கு அந்த பாடி மைண்டுக்கு இருக்கு ஆனா பிம்ப சைத்தன்யம் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா
சர்வ கதம் சர்வ வியாபகம். சர்வகதம் விபம்னு சொன்னா சர்வ வியாபகம், எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடியது. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷ்யேவச நித்யஸர்வகதஸ்தானுஹ அசலோயம் சநாதனஹ ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அசோ நித்யஸ்யாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஶரீரே. அப்போ எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடியது என்ன, எது காரணமோ எது ஏக்கமோ எது சாரமோ அது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், எது நித்தியம் எது சர்வகதம், புரியுறது இல்லையா, சனாதனஹா எது அழிவற்றதோ, ந ஜாயத்தே ந மரியத்தே பிறப்பு இறப்பு எனக்கு கிடையாது, நான் பிறப்பு இறப்பு அற்றவன், ஸ்பேஸ் வைஸ் லிமிட்லெஸ், டைம் வைஸ் லிமிட்லெஸ், ஏன்னா நான் தான் தேச காலத்துக்கு நான் தான் சத்தியமாக அதிஷ்டானமாக இருக்கின்றேன். ஆத்மா அப்படிப்பட்ட ஆத்மா நானு, சுசூக்ஷ்மம் சொன்ன மாதிரி இது சுசூக்ஷ்மம், இது நீ இல்ல இது நீ இல்ல இது நீ இல்லன்னு சொல்லும் போது எது நான் அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். எது நான், எது நான் சொன்னோம்னா எது நானா இதுன்னு நீ காட்ட முடியாது. எதை கொண்டு இது இது இதுன்னு எல்லாவற்றையும் நீ வந்து ஆப்ஜெக்டிஃபை, நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்றோமோ அந்த சப்ஜெக்ட் அல்டிமேட் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட திரும்பி ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதோ. ஆல் பர்வேசிவ்னு சொல்லிட்டா, சர்வ வியாபகம் சொல்லிட்டா, நீக்கமர நிறைந்திருக்கிறது ஊடு விரும்பி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லும் போது அதுல நானும் இன்க்ளூடட் தானே, எதை நான் சொல்றோமோ அதுவும் இன்க்ளூடட், பார்க்கறவன் கேட்கறவன் எல்லாமே இன்க்ளூடட். அப்ப நான் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா அதுல இருந்து நான் வேறாக இருந்தாகணும். அப்ப நான் ஆத்மா சர்வகதம் விபம்னு சொல்லும் போது அதை பார்க்கும்போது அப்படின்னா அது என் மேல வியாபகம் இல்லைன்னு அர்த்தம், லிமிட்டட் ஆயிடுறது, புரியுறதா. அதனால சுசூக்ஷ்மம் அப்படின்னா எதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதோ, எதை வந்து ஒரு பொருளாக ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாதோ. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணுமா, எல்லாமாக எல்லா இடத்திலையும் சச்சித் ஆனந்தம், சத்து சித் சத்து எக்ஸிஸ்டன்ஸ் அவேர்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ் அவேர்னஸ் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தான், அதுதான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அதுதான் ஆத்ம சைதன்யம். அதனால இந்த சூசூக்ஷ்மம், ஏன் சூசூக்ஷ்மம் சொல்றன்னா, எது சூக்ஷ்மம்னா எதை வந்து ஒரு இந்திரியத்தினால நம்மளுடைய ஞானேந்திரியங்கிறதுனால எதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதோ, ஆனா அனுமான அர்த்தாபத்தியில உணர முடியுமோ அது சூக்ஷ்மம். ஏன் சூசூக்ஷ்மம்னா எந்த பிரமாணத்தினாலையும் இத இதுன்னு அப்படி காட்டி கொடுக்க முடியாது, பிரமாண அகோச்சரா. ஓகே, அப்புறம் என்னது, அந்தர் பகிஷ் சூன்யம், அந்தர் அந்தர் பகிஷ் சூன்யம் அந்யஹா அதை சேர்த்துக்கணும். அப்ப இங்க என்னது, இது எது குறிப்பிடுறதுன்னா ஹோமோஜீனியஸ், உள்ளே வெளியே இதற்கெல்லாம், உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடுறோம்ல, அதற்கெல்லாம் வேறாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறது. இதோட டீட்டெயில் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, இத குவெஸ்டன் மார்க் போட்டு வச்சுக்கோங்க, தயவு சேர்ந்து ஃபர்தரா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்க டீட்டெயிலா இந்த சப்தத்துக்கு ஃபர்தரா வந்து பிரம்ம லட்சணம் பார்க்கும்போது இதோடைய விளக்கம் அதிகமா புரிய வரும். இப்போதைக்கு இது அப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆத்மனஹா என்னது, இந்த ஒரிஜினல் கான்சியஸ் என்னது, பரமாத்மனஹா, இதுதான் பரமாத்மா. அப்படி விஜ்ஞா ஏதத் சம்யக் விஜ்ஞாய, அப்படி என்னன்னு புரிஞ்சுட்டோம்னா அப்படிங்கிற விஷயம், அப்படிங்கிற ஆத்மா நான் என்று உணர்ந்தேமே உணர்ந்தோமே ஆனால் அப்படிப்பட்ட சம்யக் விஜ்ஞாய டவுட்லெஸ் தெல்ல தெளிவான ஞானமானது என்னது, நிஜ ரூப விஜ்ஞாய. அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அது நான் அகம், அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் நான் என்று புரிஞ்சுக்கிறதுனால உமாம் பிபாப்மா பவதி. அப்ப இந்த சாதகன், இந்த முமுக்ஷு, இந்த சிஷ்யன் யாரு இந்த கிளாஸுக்கு வராளோ, என்ன யாரு வந்து இந்த கிளாஸுக்கு வந்து தொடர்ந்து இத ஃபாலோ பண்றாளோ, அப்படிப்பட்டவர்கள் உமாம் விபாப்மா பவதி அப்படின்னா,
எல்லா விதமான பாவ புண்ணியங்கள் எல்லா விதமான அஞ்ஞான அத்தியாசம் சர்வ சம்சாரத்தில இருந்து விடுபட்டவர்கள் ஆத்மாக்கு எது பாவ புண்ணியம் கரெக்டா அப்போ எப்படி வந்து கனவுல வந்து கனவு காண்டும் போது இதெல்லாம் பாவம் பண்ணிட்டோம் இதெல்லாம் உனக்கு புண்ணியம் இந்த பாவத்தெல்லாம் தீக்கும் போது இந்த மாதிரிலாம் நீ வந்து யஜ்யம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பிராயச்சித்த கர்ம பண்ணணும் இதெல்லாம் நீ தீக்கணும் இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கும் போது டக்குன்னு முடிச்சுட்டோம்னா என்ன ஆகுறது என்ன பாவம் என்ன புண்ணியம் கனவுல இருந்தவனுக்கு எதுக்கு பாவ புண்ணியம் அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஞானம் இந்த என்ன இந்த அகம் ஆத்ம சைத்தன்யம்னு நானுன்னு இந்த ஆத்மானுங்கிறது சம்யக் விஞ்ஞானம் நல்ல தெளிவா சந்தேகமற்ற புரிஞ்சிருத்து தெரிஞ்சிருத்து அப்படின்னாக்க என்ன எப்படிப்பட்ட எல்லா விதமான பாவ புண்ணியம் ஃப்ரீ ஃப்ரம் புண்ணிய பாபா சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்ம ரஹிதா அகம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று கூறிய வந்து விரஜா என்ன விரஜா அப்படின்னாக்க என்னது எல்லா விதமான ரஜத்திலேருந்து விடுபட்டவன் அல்லது எல்லா விதமான காம கர்ம புண்ணிய பாவத்திலேருந்து விடுபட்டவன் அதுக்கப்புறம் என்னது விமுத்யு பவதி விமுத்யு விமுத்யு அப்படின்னா ஜனன மரணத்திலேருந்து விடுபட்டவன் ந ஜாயதே ந மிரியதே அகம் என்று உணர்ந்தவன் அப்போ இம்மார்டல்னு சொல்றோம் இல்லையா உடம்பு எப்பவுமே இம்மார்டல் ஆகாது கரெக்ட் அதே மாதிரி நான் ஆத்மா எப்பவுமே மார்டல் ஆக முடியாது இந்த இம்மார்டலான இம்மார்டலான நான் தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க டோட்டல் விஷயம் கடைசியா என்னது 222 விசோக ஆனந்த கணோ விபஸ்சித் விசோக ஆனந்த கணோ விபஸ்சித் ஸ்வயம் குதஸ்சின் ந பிபேதி கஸ்சித் ஸ்வயம் குதஸ்சின் ந பிபேதி கஸ்சித் நான்யோஸ்தி பந்தா பவபந்த முக்தே நான்யோஸ்தி பந்தா பவபந்த முக்தே விநாஸ்வதத்வாவகமம் முமுக்ஷோ அப்போ என்ன ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படி ஆத்ம சைத்தன்யம் நான் என்று புரிந்த பிறகு என்ன ஆகிறது விஷோகா பவதி அசோகால்வா சாப்பிட்டிருப்போம் இது மாதிரி இது என்னது விஷோகா விஷோகான்னா எல்லா விதமான சோகங்கள்லேருந்து துக்கத்திலேருந்து விடுபட்டவன் நேச்சுரல் தானே நான் இந்த உடம்பு மனசு இல்லை நான் ஆத்மான்னு புரியதுனால அகம் விஷோகா பவதி ஆனந்த கணகா பவதி ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா அப்போ என்னுடைய ட்ரூ நேச்சர் என்னது ஆனந்தா ஆனந்த கணகா பவதி அப்போ அப்புறம் என்னது விபஸ்சிதா பவதி விபஸ்சிதான சர்வஜ்ஞா பவதி என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்க நான் நான்கிற விஷயம் உடம்பு மனசுலேருந்து இது அதுலேருந்து நீங்கி நான் தான் எல்லாவற்றையும் ஒளிர்ப்பிக்கிறேன் ஐ எம் தி இல்யூமினேட்டர் எல்லாவற்றுக்கும் சைத்தன்ய சாட்சியாக நானா தான் இருக்கின்றேன் அல்லது சர்வஜ்ஞா பவதி எல்லாவற்றையும் ஒளிர் செய்ப்பது என்னுடைய ஸ்வரூபம் அதுதான் நான் அதுக்கப்புறம் என்னது குதஸ்சித் விபேதி ந விபேதி ந குதஸ்சனேதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது அததான் இங்க குதஸ்சின் ந விபேதி கஷ்டித் அப்படின்னா அர்த்தம் என்னன்னாக்க இங்க பாருங்களேன் எல்லா விஷயம் எது மேஜர் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா பயம் அதுலயே பெரிய பயம் என்னது நான் மரண பயம் கரெக்டா அப்போ குதஸ்சின் விபேதி ஸ்வயம் ந கஷ்டித் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகிறது எல்லா விதமான பயங்கள் முக்கியமா மரண பயத்திலேருந்து மரண பயாதிகள் அதுலேருந்து விடுபட்டவன் ஏன் ஆத்மாக்கு ஜனனமும் கிடையாது மரணமும் கிடையாது அகம் நிர்பயா பவதி புரியுறதா மரணத்திலேருந்து எல்லா விதமான பயத்திலேருந்து நான் விடுபட்டவன் ஆகின்றேன் அப்புறம் என்னது அதனால என்ன அப்போ இப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று உணர்வதனால் ஸ்வதத்வ அவகமம் வினா ந அன்யஹா அஸ்தி ந அன்யஹா கஷ்டித் பந்தா நாஸ்தி பந்த முக்தி இது உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்போ இப்படி ஸ்வதத்துவ அப்படின்னா என்ன பற்றின உண்மையான அறிவு அவகமம்னா அறிவு வினா அது இல்லாமல் பந்த முக்தி ஆனது முடியாது
கரெக்டா அப்போ அன்யஹா கஷ்டித் பந்தா நாஸ்தி இந்த பந்தங்கள்ல இருந்து எப்படி சொல்றாரு இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பத்தின உண்மையான அறிவு அடையறது தவிர வேறு ஒரு மார்க்கம் கிடையாது நா அன்யஹா பந்தஹா நாஸ்தி நான்ய பந்தான வித்யதே யனாய மந்திர கேள்விப்பட்டிருக்க இல்லையா அப்போ வேற ஒரு மார்க்கம் கிடையாது அப்போ மோட்சத்துக்கு ஒரே மார்க்கம் மோட்சம் மோட்சத்துக்கான தகுதி அடையறதுக்கு அநேகமான மார்க்கங்கள் இருக்கிறது அப்படினு புரிஞ்சுக்கணும் யாருக்கு முமுக்ஷுக்கு யாரு முமுக்ஷுவோ யாரு இந்த சம்சார இந்த அஜ்ஞானம் சம்சாரம் அதில இருந்து விடுபடுறதுக்கு மோட்சத்தை லட்சியமாக கொண்டு தொடர்ந்து இந்த கிளாஸுக்கு வந்துட்டிருந்து இதுக்கான விடுதலைக்கான விஷயத்தை நாடுகிறானோ அவன் முமுக்ஷு அவனுக்கு இந்த ஞானத்தை எப்படிப்பட்ட ஞானம் ஸ்வ தத்துவ அவகமம் என்ன பத்தின அகங்கிற விஷயத்துக்கு உண்மையான ஞானத்தை அடையாத வரைக்கும் அது அடைவதுதான் ஒரே மார்க்கம் அப்ப மிச்ச எல்லா மார்க்கம் கேள்விப்பட்டதெல்லாம் எதற்கு அந்த ஞானத்தை பெறறதுக்கான தகுதியை கொடுக்கிறதுக்கு தான் அந்த மார்க்கமே தவிர ஞானம் ஒன்றே மோட்சத்துக்கு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஒரு ரொம்ப இதோட ஃபர்தரா தொம்பத லட்சியார்த்தம் தொம்பத விசாரத்தை இங்க முடிச்சுட்டு தற்பத விசாரம் டீட்டெயிலா இங்கேருந்து எடுத்துக்க போறாரு அது அகெயின் அனதர் ஒரு ஒரு மலை ஏறி இன்னொரு மலை ஏறுற மாதிரி அப்போ பகவான பத்திய ஜெகத் பத்தின விசாரம் வந்து ஃபர்தரா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।